தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்கொள்ளாமல் சாதனைகள் புரிந்தவர்கள் என்ற சரித்திரத்தில் எவருமே இல்லை. புலிகள் வாழும் அதே காட்டில்தான் புள்ளிமான்களும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் வீடுகளில்தான் எலிகளும் குடித்தனம் நடத்துகின்றன. சுறா மீன்கள் வாளை சுழற்றும் கடலில்தான் சிறு மீன்களும் நீந்தி சுற்றுகின்றன. பாம்புகள் வாழும் வயல்களில்தான் தத்தி செல்லும் தவளைகளும் இருக்கின்றன. போராடி ஜெயிப்பதுதான் வாழ்க்கை என்பதை உயிரினங்கள் கூட அல்லவா நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் கடவுளிடம் ஒரு நாள் விவாதம் செய்தான். கஷ்டப்பட்டு நான் பயிரிடுகிறேன், அமோக விளைச்சல் பெற அன்றாடம் பாடுபடுகிறேன், நீ என்னடா என்றால் திடீரென்று பேய் மலையை தருகின்றாய், வேண்டாத சமயத்தில் வீசுகின்றாய் காற்றை, வீணான போதுகளில் வெப்பத்தை கொடுக்கின்றாய். என் பொறுப்பில் காற்று மழை வெயில் இருந்தால் நான் எண்ணியதை சாதிப்பேன் என்றான். விவசாயியின் கோரிக்கைக்கு மனமிறங்கி கடவுள் சொன்னார், சரி, இம்முறை விளைச்சலில் நான் தலையிட மாட்டேன். உன் கட்டளையை ஏற்று காற்று வீசும், மழை பெய்யும், வெயில் வரும் போகும், சரிதானே என்றார். மிக மிக சந்தோஷம் என்ற விவசாயி ஏற்ற நேரத்தில் உழுதான், விதை தூவினான். இயற்கையே அவன் கையில் இயங்கியதால் தேவையான சமயத்தில் மழையை வெப்பத்தை காற்றை வர செய்தான். அவன் ஆசை நிறைவேறியது. பச்சை பசேல் என்று கண்ணுக்கு விருந்தாக அவன் கலனி காட்சி அளித்தது. அறுவடை பருவம் வரவே பயிர்களை அறுத்து கட்டுக்கட்ட எண்ணினான். நம் கட்டுப்பாட்டில் அனைத்தும் அமைந்ததால் உருண்டும் திரண்டும் தானியம் விளைந்திருக்கும் என்று மகிழ்ந்தபடி ஒரு கதிரை பிரித்து பார்த்தான். அதிர்ந்தே போனான் விவசாயி. காரணம், கதிருக்குள் நெல்மணியையே காணோம். இன்னொரு கதிர், இன்னொரு கதிர் என பல கதிர்களை பிரித்து பார்த்தான். ஒரு கதிருக்குள்ளும் தானியம் உருவாகவே இல்லை. பதர்களாக கதிர்கள் எல்லாம் மாறியிருப்பது ஏன் என்று பதை பதைத்தான். இறைவா, ஏற்ற முறையில் இயற்கையை இயக்கி மழை வெயில் காற்றை வர செய்தேனே, ஏன் இந்த சோதனை என்றான். புன்னகை புரிந்தபடியே கடவுள் சொன்னார், என் கட்டுப்பாட்டில் இயற்கை இயங்கிய போது ஏன் காற்று வேகமாக வீசியது தெரியுமா? உஷ்ணம் ஏன் உச்ச நிலைக்கு சென்றது தெரியுமா? வேக காற்று வீசினால்தான் பயிர் தன் வேர்களை பூமிக்குள் ஆழமாக இறக்கி வலுப்பெறும். வெப்பம் அதிகமானால்தான் தண்ணீரை தேடி நாலாபுறமும் வேர்கள் செல்லும். இதமாகவும் பதமாகவும் நீ இயற்கையை இயங்க செய்தால் உன் பயிர்கள் ஊட்டம் அடையவில்லை, தள தளவென்று வளர்ந்ததே தவிர தானியத்தை தரும் தகுதி அதற்கு ஏற்படவில்லை. விளக்கமறிந்த விவசாயி கடவுளை விழுந்து கும்பிட்டார். சோதனைகளும் துன்பங்களும் எதற்காக வருகின்றன என்கின்ற போதனையை கடவுள் அவன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் அல்லவா? சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.